Hey guys, welcome to our channel. Naa unga Gauri. Innikku enna vlog nu pathinga oru bridal work kaga da namma travel panni poitirukom. Yaar enna video edukkaranu pathinga na enoda akka da enna video eduthirukka. So indha video indha vlog fulla enoda akka da enak video edukka video eduthu thara poranga. Namma apdi auto travel panni poitirundom na anga nariya per cycling la odittirundanga. Indha time la nammala pathirundinga panni mari veetla thoongitta irundirpom. Eppdiyo adala vittrunga. வேலன் வந்துட்டு நம்ம போய் தானே ஆகணும். அட்லாஸ்ட் நம்ம பிரைட் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். வெளியே என்ன அலப்பறை பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்களே பாருங்கள். நாங்கள் என்னென்ன சேஷ்டைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் உள்ளே போகிறதுக்காக. யார் எங்களை வீட்டுக்குள்ளே விடமாட்டான்னு பாருங்கள். நீங்களே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. வேறு யாருமே இல்லைங்க நம்மளை வீட்டுக்குள்ளே விடாமல் தடுத்தது நம்ம ப்ரூசி தாங்க. இந்த ப்ரூசி வந்து என்னென்ன சேஷ்டைகள்லாம் பண்ணி பாருங்கள். அங்கிள் வந்து பிஸ்கெட் கொடுத்தோன்னே லப்கன்னு வாயில் வாங்கிக்கிச்சு. வாங்கிட்டு நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எங்கேயும் அங்கேயும் டான்ஸ் ஆடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு கடைசியில் நடுவாலில் உட்காந்துட்டாங்க இந்த ப்ரூசி பையன். யாருக்கும் வழியே விடலை. அப்புறம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக எங்கே நடந்து போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பஸ்க்கு தாங்க நடந்து போயிட்டுருக்கோம். பஸ் புக் பண்ணியிருந்தாங்க போல். ஸோ நம்ம அதிலே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். பின்னாடி எங்கள் அக்கா லூஸ் மாதிரி கொஞ்சம் பேசிட்டு அவர் பார்த்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படியே நான் கூட்டு போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ன்றதுனால என்னோட துணைக்காக நான் அவளை கூட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் பஸ் எல்லாம் ஏறிட்டோடனே நானும் எங்கள் அக்காவும் சும்மா ஸ்னாப் போடுறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என் அக்கா. அதில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறமேட்டு ஃபுல்லாக ட்ராவலிங் தாங்க. போகிறோம் 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 போயிட்டுருக்கோம். நடுவில் நான் வர கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். கொஞ்சம் நேரம் இல்லைங்க, போகிற நேரம் ஃபுல்லாக நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். எழுந்துக்கவே இல்லை. எங்கள் அக்கா பாருங்கள் என்னை வீடியோ எடுத்துகிட்டே இருக்கா. எடுத்துகிட்டு என்ன பண்ணான்னு தெரில. பார்த்தா ஸ்னாப்பில் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க மேடம். ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு கடைசியில் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. எதுக்குன்னு பார்த்தா வேறு எதுக்குங்க, சாப்பாடு தான். சாப்பாடு தானே முக்கியம் எல்லாமே நம்மளுக்கு. அப்புறம் ஃபுல்லாக நான் வந்து புளிசாதம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அவங்க மார்னிங்கே எழுந்து இட்லியும் சிக்கன் கறியும் கொண்டு வந்திருந்தாங்க. அது எங்கள் அக்கா சாப்பிட்டா, புளிசாதம் நான் சாப்பிட்டேன். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பியும் ட்ராவலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போகிறோம் 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 போய்கிட்டே இருக்கோம் நம்ம சேலமுக்கு. சைடில் இருக்க வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டே இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா மலைலாம் வந்துச்சு. அந்த மலையெல்லாம் சும்மா கவர் பண்ணலாம் வீட்டில் போடுறதுக்காக. அந்த மலையெல்லாம் கவர் பண்ணி நானும் அக்காவும் ஃபன் பண்ணி எடுத்துட்ருந்தோம். அப்புறம் ஒரு இடத்துல திரும்பியும் ஸ்டாப் பண்ணாங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்நாக்ஸு தான். வேறு என்ன, ரெண்டு சாக்லேட் மில்க் அண்ட் ஒரு பர்கர் வாங்கணும் நாங்கள். அது வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா வயிறு ஃபுல்லாகிச்சு. நடுவில் பசிக்கும்ல, மார்னிங் இருந்தது. அப்புறம் சாப்பிட்டுட்டு நானும் எங்கள் அக்காவும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். ஏன்னா ட்ராவல் பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு திரும்பியும் நாங்கள் ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. போகிறோம் போகிறோம் பார்த்தீங்கன்னா போயிட்டோம் சேலமுக்கு ஒரு வழியாக. அப்புறம் அந்த வாட்டர்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த வியூ செமையாக இருந்துச்சு. ஃபிஷிங் பண்ணால் சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸில். நைஸ் பிளேஸ் ஆனால் அங்கே இருந்தது. அப்புறம் கடைசியில் ஒரு வழியாக நம்ம ப்ரைடோட பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:35 இருக்கும். ரீச் ஆகிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம போயிட்டு டக்குன்னு அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் திங்ஸ் எல்லாம் ப்ரைட் வர்றதுக்குள்ள சொல்லிட்டு என்னோடய திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்போ தான் நமக்கு திங்ஸ் எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும். அப்புறம் ப்ரைட் வந்துட்டாங்க. பிருந்தா அவங்க பேர், ப்ரைடோட நேம் பிருந்தா. அவங்க வந்தோடனே ஃபஸ்ட்டு அவங்க ஹேரோட டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணேன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக கேர்லி ஹேர் வேறு. டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேர் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு நம்ம ஹேரோட போர்ஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இந்த வாட்டி சைட் பார்ட்டிஷன் தான் எடுத்துகிட்ருந்தோம். எடுத்துகிட்டு சைட் பார்ட்டிஷன் எடுத்து ட்விஸ்ட் போட்டுட்டு பேக் பஃப் வச்சுட்டு ஒரு சாஃப்ட் கேர்ள்ஸ் தான் அவங்களுக்கு பண்ணிவிட்டோம். சூப்பராக இருந்தாங்க அவங்க. அதோடு இல்லாமல் அவங்கள ஆர்னமெண்ட்ஸ் ஆக்சசரிஸ்லாம் செமையாக இருந்துச்சு வேறு லெவலில். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபேஸ்க்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸ்கின்னை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து ஐ லுக்குக்கு போயிட்டோம். ஐ வந்து ஒரு லைட் ஸ்மோக்கி ஐ நம்ம ட்ரை பண்ணோம். அவங்களுக்கு ஒரு மைல்டான ஐ லுக்கு ட்ரை பண்ணோம், ஒரு சாஃப்ட் கிளாம் மாதிரியே. அப்புறம் ஐ எல்லாம் முடிச்சுட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு கான்டோர் பிளஷ் ஹைலைட்டர் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ப்ரைடோட அந்த துப்பட்டாவை வந்து நம்ம கரெக்டாக பின் பண்ணி விட்டுருந்தோம் அவங்க கேட்ட மாதிரியே.
அதை கரெக்டாக பின் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எந்த ஃபில்டருமே இல்லாமல் எடுக்கிற வீடியோ இது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவங்களோட க்ளோனஸ், அது பார்த்தாலே உங்களுக்கு ஃபீல் ஆகும் எவ்வளோ க்ளோவாக நேச்சுரலாக சட்டிலாக இருக்காங்கன்ட்டு ப்ரைடு. அப்புறம் ஒரு வழியாக அவங்கள ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்கள ஸ்டேஜுக்கு சென்ட் பண்ணிட்டோம். அப்படியே அவங்க போகும்போது ஒரு பேக் வியூ, ஆனால் அழகாக இருந்தாங்களா, ஸோ அப்படியே எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்ருந்தோம். எடுத்து முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோங்க. வந்த பிறகு all done for the day. முடிச்சிட்டோம். ஒரு வழியா ரெண்டு பேருக்குள்ளே ரெண்டு ஃபோன். அப்புறம் நேரம் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட தான் போகணும். ஏன்னா நைட்டு ட்ராவல் பண்ணோம்ல, நைட்டு டின்னர் இங்கேயே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டோம். ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அவங்க ஸ்டைலில் நல்லா இருந்துச்சு ஃபுட் வந்து. அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வந்து ஐஸ்கிரீம் எடுத்துட்டோம். நான் வந்து வெண்ணிலா எடுத்தேன், என் அக்கா வந்து ஸ்ட்ராபெரி எடுத்தா. நல்லா ஐஸ்கிரீம் மொச்சுக்கு மொச்சுக்குன்னு சாப்பிட்டுட்டு நேராக நம்ம எங்கே போய்ட்டோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைடை கொஞ்சம் அந்த ஸ்டேஜ் லுக்கில் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலாம். ஏன்னா ஸ்டேஜ் டெக்கரேஷன் சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நைட்டு 9:40 பஸ் ஏறிட்டோம். ஏறி கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் நேரம் கழித்து சரி பெட்ரோல் ஃபில் பண்ணலான்ட்டு பெட்ரோல் பங்க்கில் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. பெட்ரோல் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி ட்ராவல் நாங்கள் தொடங்கிட்டோம். நான் ஒரு இடத்துல போட்டிருக்க மாட்டேங்களுக்கு ஒரு வீடியோ நடுவில் ஒரு 2 hours வந்து வண்டி ட்ரைவர் பஞ்சர் ஆகிடுச்சு. 2 hours வந்து நாங்கள் ஸ்ட்ரீட் சங்கத்துலேயே ரீச் ஆகிட்டோம். முடிச்சுட்டு எப்போ நேற்று 9:48 ஏறணும். இப்போ டைம் என்ன, 5 ரீச் ஆக வேண்டியது. நாங்கள் 7:30 வரோம். அப்படியே நடப்பாதையாக போயின்னு இருக்கோம். நாங்கள் போய் காட்டுறோம், ரீச் ஆக போகிறோம் வீட்டுக்கு.